வணக்கம். நான் மாடர்ன் டைரி மிஷின்ஸ்லேருந்து நந்தினி பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எம்டிஎம் 5D பற்றி வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த எம்டிஎம் 5D தேவை, என்ன மாதிரி வாடிக்கையாளர்கள் நிறைய வந்து வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம கூட வந்து எம்டிஎம் ஓட எம்டி சார் இருக்காரு. ஸோ அவரே வந்து எல்லாத்துக்கும் வந்து பதில் சொல்லுவார். வணக்கம் சார். வணக்கம். என்ன மாதிரி வாடிக்கையாளர்கள் வந்து நிறைய வந்து இந்த எம்டிஎம் 5D எடுத்துகிட்டு போகிறாங்க? ஸோ எம்டிஎம் 5D வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ன்றதை நம்ம வந்து எல்லா வீடியோலையும் சொல்கிறோம். ஸோ ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்றது வந்து கொஞ்சம் தெளிவாக டீட்டெயிலாக சொல்லுங்கள். எம்டிஎம் 5D வந்து எம்டிஎம் கம்பெனியோட மோஸ்ட் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்டு. இப்போ யாரெல்லாம் இப்போ வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ரெட்டு மாடு வச்சுக்கிறவங்க, மாட்டு பண்ணை வச்சுருக்கிறவங்க, ஆட்டு பண்ணை வச்சுருக்கிறவங்க, கோழி பண்ணை வச்சுருக்கிறவங்க, ஃபிஷ் ஃபார்மிங்க்கு வச்சுருக்கிறவங்க, அது இல்லாமல் ப்ராய்லர் கோழி பண்ணை வச்சுருக்கிறவங்க, அப்புறம் ஆயுர்வேதிக்கு மூலிகை வந்து தயாரிக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு 40 தென்னை மரம் இருக்குது, இந்த வேறு எந்த ஒரு எனக்கு அனிமல்ஸ்லாம் இல்லை, அது மட்டும் வந்து தென்னை மரம் மட்டும் வச்சுருக்கிறவங்க, அது இல்லாமல் எதுவுமே ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கிறவங்க கூட இதை வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் சொல்கிறீங்க ரெண்டு மாடு வச்சுருக்கிற கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த மாடல் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ரெண்டு மாடு வச்சுருக்கிறவங்களுக்கு இவ்வளோ பெரிய மிஷின் தேவையா, எதுக்காக அவங்க வாங்கிட்டு போகிறாங்க? இப்போ இது வந்து இது சாஃப் கட்டிங் மட்டும் இல்லைங்க, இந்த 5D பார்த்தீங்கன்னா இது வந்து மல்டிபர்பஸ். என்னென்ன வேலை, 5 வேலை என்னென்ன பண்ணும் அப்படின்னா, இதில் வந்து கட் பண்ணிக்கலாம், பல்வரைஸ் பண்ணிக்கலாம், சைலேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஷெட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் ஃபீடு மிக்சராகவும் இது யூஸ் பண்ண மாதிரி அந்த 5 வகையான வேலை பண்ணுது. அப்போ ஒரு 2 மாதிரி வச்சுக்கிறவங்க சாஃப் கட்டிங் மட்டும் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய மிஷின் வந்து போகணுன்ற உண்மையில் அவசியம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு அரைக்கிற வேலை இருக்குது, இல்லை அவங்களுக்கு ஒரு 10 தென்னை மரம் இருக்குது, இல்லை அவங்களுக்கு ஒரு நாட்டுக்கோழி பண்ணை வந்து வச்சுருக்காங்க, இல்லை ஒரு பிராய்லர் கோழி பண்ணை வச்சுருக்காங்க அப்படின்னா, இது கண்டிப்பா வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இதை வாங்குறாங்க. இப்போ நம்ம சொன்ன மாதிரி வந்து ஆட்டு பண்ணை வச்சிருக்கிறவங்க, மாட்டு பண்ணை வச்சிருக்கிறவங்க, இல்ல மாடு வச்சிருக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் வந்து நிறைய இந்த மிஷின் வாங்கிட்டு போறாங்க அப்படின்றது புரியுது. பிராய்லர் கோழி வச்சிருக்கிறவங்க வந்து எதுக்காக வந்து இந்த மிஷின் வந்து எடுத்துட்டு போறாங்க? பிராய்லர் கோழி வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து தீவனம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா எல்லாமே கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்றதுனால கம்பெனியை வந்து தீவனம் கொடுத்தது, அப்போ அங்கே அரைக்கிற வேலை இல்லை. ஆனால் அவங்களுக்கு வந்து கீழே வந்து அந்த போடுற மஞ்சி அந்த ஒரு சாஃப்டாக போடுறது வந்து அவங்க வெளியிலேருந்து வாங்கும்போது அதிகமான வந்து செலவுகள் ஆகுது. அதே இது வந்து அவங்களுக்கு ஒரு தென்னை மரம் இருக்குது அப்படின்னா, ஒரு 10 தென்னை மரம், 15 தென்னை மரம் இருக்குது அப்படின்னா, தென்னை மரத்தில் வர அந்த மட்டை, தென்னை மட்டை, உரிகாய் மட்டை இதெல்லாம் வந்து இந்த மிஷினை யூஸ் பண்ணி அந்த பெட்டு மாதிரி நம்மளால் பண்ண முடியுது. இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க அதை வாங்குறாங்க. அதை வாங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 1 வருஷத்துலேயே வந்து இந்த மிஷினுக்கு போட்ட காசை வந்து ஈஸியாக அவங்களால எடுத்துட முடியுது. ஓகே. ஸோ இந்த மாதிரி அதிகமாக வாடிக்கையாளர்கள் எதுக்காக வராங்க அப்படின்றது வந்து தெளிவாக நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆயுர்வேதிக் மருந்து தயாரிக்கிறவங்க நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இதை வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அவங்களுக்கு எதுக்காக இந்த தேவை இருக்கும்? ஓகே. இதில் ஷெட்டராக யூஸ் பண்ணலான்னு சொன்னப்ப ஷெட்டரில் 2 டைப்பாக யூஸ் பண்ணலாங்க. அதாவது ஷெட்டரில் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், ஷெட்டரில் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த மூலிகையை வந்து அவங்க பச்சை எடுத்து அதுக்கு ஃபுல்லாக அதை ட்ரை ஆக்கி காய வச்சு அதுக்கப்புறம் இந்த மிஷினில் வந்து போடும்போது தூள் தூளாக வந்துடுது. இது ஆரம்பத்தில் எங்களுக்குமே வந்து இதை நாங்கள் பண்ணதில்லை. அப்போ வந்து ஒருத்தன் வந்து அவங்க எல்லாம் செக் பண்ணி ஓகே பண்ணி அவங்க எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் இப்போ நாங்களும் இப்போ ஆயுர்வேதிக்கு நிறையா இது வந்து மிஷினை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. ஸோ எம்பி சார் சொன்ன மாதிரி வந்து இப்போ யார் யாருக்கெல்லாம் என்ன மாதிரி வாடிக்கையாளர்களுக்கு வந்து எம்டிஎம் 5D வந்து தேவை அப்படின்றது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபார்ம் அனிமல்ஸே இல்லாத கஸ்டமர்ஸ் கூட நிறைய பேர் வந்து இதை வாங்கிட்டு போகிறாங்க. சிட்டியிலேருந்து இருக்கவங்க, அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஆமாங்க. என்ன அப்படின்னா, எங்களுக்கே வந்து ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சு, இது மாதிரி இது வேணும் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த எதுவுமே கிடையாது, செட்டப்பே கிடையாது. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தாங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னா, அப்பார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு இது எதுக்கு அப்படிங்கும்போது, அவங்க சுற்றி நிறையா மரம் இருக்குது, அப்போ அந்த மரத்தை வந்து நிறையா அந்த குச்சி எல்லாம் விழும்போது அதை எடுத்து ஒன்றா சேர்த்து தீ வைக்கும் போது அது பொல்யூஷன் ஆகுது, அதே மாதிரி அதை கொண்டு வெளியில் போடும்போது ஆப்ரேஷனில் பிரச்சனை வருது. அப்போ இந்த மிஷினை வாங்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நாங்கள் வந்து ஈஸியாக வந்து அதை தூளாக்கி அதை நாங்கள் உரமாக அப்படியே அந்த மரத்துக்கே யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சார் சொன்ன விளக்கத்தை வச்சு உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் எதுக்காக வந்து எந்த மாதிரியான வாடிக்கையாளர்களுக்கு எம்டிஎம் 5D தேவை, அதே மாதிரி இது எதுக்காக எங்களுக்கு வந்து இவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்டாக இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிஷின் உங்களுக்கு தேவை, இல்லை ஆர்டர் பிளேஸ் பண்ணும், எப்படி நான் இதை வாங்குறது அப்படின்னு இருந்ததுன்னா, நீங்கள் இந்த வீடியோவிலோ டிஸ்கிரிப்ஷன்லேயோ வந்து எங்கள் கம்பெனியோட நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிடும். அது மேலே வந்து உங்களுக்கு வேறு என்ன சந்தேகம் இருந்தாலும் வந்து தெளிவாக வந்து நான் உங்களுக்கு ஃபோன்லேயே வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சார், இப்போது இந்த எம்டிஎம் 5D வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். ஸோ அது அதோட அட்வான்டேஜும் அதோட மெயின்டெனன்ஸ் பற்றியும் கொஞ்சம் பேசியிருக்கேன். ஓகே. இது அட்வான்டேஜ் அப்படின்றப்போ, நாங்கள் ஒரு ப்ராடக்டை வந்து இந்த ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறப்போ அது மல்டிபர்பஸாக பண்ணணும், எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ் ஆகணும், 5 வேலையை பண்ணணும், அது இல்லாமல் இருக்கிற மொத்த என்னென்னலாம் அட்வான்டேஜ் இருக்கோ அது ஸோ எல்லாத்தையுமே இதை கொண்டு வரணும் அப்படின்றத டிசைன்லேயே நாங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி டைம் எடுத்து இதை டெவலப் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த டாப் லோயர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா,
உங்களுக்கு ரொம்ப வந்து விலை அதிகமான மிஷினில் தான் வந்து இந்த டாப் லோ ப்ளோயர் டைப்பே வந்து வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம அதை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதில் வந்து அஞ்சு வகையான வேலையில் ஒரே இதை பண்ணுன்றதே ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அப்புறம் வேர்ல்டில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சாஃப் கட்டர், மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ சாஃப் கட்டர். என்ன அப்படின்னா இதுக்கு எந்த ஒரு ஆயிலோ கிரீஸோ எந்த ஒரு ரெகுலராக அப்ளை பண்ணோம் அப்படின்றது தேவையில்லை. இட்ஸ் ஜீரோ மெயின்டெனன்ஸு. நீங்கள் வேறு எங்கேயுமே இந்த ப்ராடக்டை வந்து பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாமே ஆயிலோ இல்லை கிரீஸோ வந்து அதை அப்ளை பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஈஸியாக மூவ் பண்ணுற மாதிரி வந்து வீல்ஸும் கொடுத்துருக்கு. ஸோ எங்கேனாலும் நம்ம வந்து வந்து ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். இதில் உள்ள பிளேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் சீட்டட் பிளேட்ஸ், ஒரு பக்கம் தேஞ்சிருச்சு அப்படின்னா திருப்பி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பல்வரைசர் பிளேட்ஸ் ஒரு டபுள் சைட் பிளேட்ஸ். அப்போ வந்து இருக்கிற நம்மளால் என்னெல்லாம் மொத்த இதையும் வந்து நம்ம உள்ள அடக்கிட்டோம் அப்படின்றது தான் வந்து அது ஆர்என்டிக்கு ஆர்என்டி டீமுக்கு வந்து ஒரு பெரிய அப்ரிசியேஷன் அது வந்து நம்ம சைட்லேருந்து கொடுத்துட்டோம். கண்டிப்பாக இதுக்கப்புறம் நிறையா ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எம்டிஎம் ஃபைவ் டி பற்றி நிறைய வீடியோஸில் வந்து நானும் பேசியிருக்கேன், சாரும் பேசியிருக்காரு, சில வாங்கிட்டு போன கஸ்டமர்ஸும் நிறைய வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம எப்படி ஒரு விஷயத்த நம்புறது அப்படின்னு நிறைய பேர் மைண்டில் இருக்கும். ஸோ இந்த இந்த எம்டிஎம் ஃபைவ் டி வந்து இத்தனை வேலைகள் வந்து ஒரு மிஷினே பண்ணுது. ஸோ இது நம்ம சொல்கிறது மட்டுமே வந்து வச்சு எப்படி வந்து எல்லாருக்கும் என்ன எதை வச்சு எல்லா மக்கள் வந்து இதை நம்புறது, இது இதுக்காக நமக்கு கவர்மெண்ட் அங்கீகாரம் ஏதாவது இருக்கா, இல்லை அவங்ககிட்ட நமக்கு எதாவது சப்போர்ட் கிடைச்சிருக்கா, அதை பற்றியும் கொஞ்சம் டீட்டெயிலாக எல்லாருக்கும் சொல்லிடுறேன். 1500 மிஷின் வந்து இது வரைக்கும் டெலிவரி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து வாங்கின கஸ்டமர்ஸ் வந்து என்னென்னா வந்து அவங்களே வந்து இதை வந்து டிபார்ட்மெண்ட்டில் ரெக்கமெண்ட் பண்ணி இதை வந்து பண்ணால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் கவர்மெண்ட் சப்போர்ட் வேணும்னு சொல்லி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணி இதுக்கு வந்து டெஸ்டிங் சர்டிஃபிகேட் அப்படின்றது வந்து வாங்கணும், ஏன்னா ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்குது, இது கண்டிப்பாக எல்லாத்தையும் ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே நம்மளை கைட் பண்ணி அட்வைஸ் பண்ணி நமக்கு இது வந்து இப்போ ப்ராப்பராக வந்து டெஸ்டிங் அப்ரூவல் வந்து இதுக்கு வந்து வாங்கியிருக்கோம். ஸோ ஒரு மாடல் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து ஏன்னா அந்த டெஸ்டிங் வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங், நிறைய ஸ்பெக்கு எல்லாம் அவங்க போட்டு இவ்வளோ இவ்வளோ டைம் எல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றப்போ அது ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ்ஸு. அப்போ ஒரு புது ப்ராடக்ட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து இதை பண்ணுன்றது அவங்களே வந்து நம்ம என்ன சொன்னதுன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மிஷினு இவ்வளோ குயிக்காக வந்து ஒரு இது பண்ணது அப்படின்றது அந்த பெருமையும் எம்டிஎம் ஃபைவ்டிக்கு உண்டு. ஸோ எம்டிஎம் ஃபைவ் டி பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நாங்கள் எல்லாமே சொல்லியிருக்கோம், உங்களுக்கு எல்லாருமே அதை பற்றி வந்து புரிஞ்சிருக்கோம். இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த எம்டிஎம் ஃபைவ் டின்னு இவ்வளோ தூரம் பேசுகிறோம், ஸோ இதை புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து இதோட விலை என்ன அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ விலையுமே நம்ம இந்த வீடியோவில் சொல்லிடலாம். இது தற்போதைய விலை வந்து பார்த்திங்கன்னா நம்மளே கம்பெனியெல்லாம் டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்து ஃபைனல் ரேட்டு பார்த்திங்கன்னா 32600. பழைய மெட்டீரியல் ரேட்டுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம், ஏன்னா இப்போ மெட்டீரியல் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இப்போ அது வந்து 38,000-40,000 ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் கூடிய சீக்கிரம். ஸோ இப்போ ஆர்டர் பிளேஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இப்போ ஸ்டாக் இருக்கிற மிஷினுக்குலாம் வந்து இப்போத்தியோட விலைக்கு எங்களால் கொடுக்க முடியும். இதுக்கப்புறமா வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அப்போ என்ன விலையில் விலை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அதில் தான் உங்களால் வாங்க முடியும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, இந்த இந்த எம்டிஎம் ஃபைவ் டி பற்றி ஆன விளக்கம் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம்.